எல்லோருக்கும் வணக்கம். April 9 வெளிவந்த தர்பாருடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் வரவேற்பை பெற்றுச்சு. 10 ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருந்த தர்பார் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இப்போ முடிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு, அதாவது நேற்று நைட்டுன்னு சொல்லலாம், சென்னைக்கு திரும்பி வந்துட்டார். அதுதான் இப்போ தர்பார் படத்துடைய அப்டேட். அதாவது தர்பார் படத்தை பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல் அதில் வந்து அந்த போலீஸ் கெட்டப்பில் இருக்கிற அந்த ஃபுல் கேரக்டரையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்திருக்கு. இப்போ செகண்ட் ஷெடியூல் எதை நோக்கி போகும் அப்படிங்கிறதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரும்பி மும்பை போவார் இல்லையா, அதே கெட்டப்பில் போனார்னா போலீஸ் சீக்வன்ஸ் இல்லை அந்த தியாகி சீக்வன்ஸ் என்ன கொஞ்சம் கெட்டப் மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்க்கப்படுது. நேத்தி வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்று நடந்தது, அதுலேயும் ஒரு சின்ன பரபரப்பு ஏற்படும் அப்படின்னு செய்தியாளர்கள்லாம் நினைச்சாங்க. பட் அதுக்கு வந்து சிறப்பான முறையில் அதை கையாண்டுட்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய முதல் கேள்வி என்னென்னா தர்பார் படம் எப்படி உருவாகிட்டு இருக்குங்கும்போது தர்பார் படம் சிறப்பான முறையில் தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிற பதிலை சொல்லிட்டாரு. இரண்டாவது கொஸ்டின் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏன்னா கமலஹாசன் என்ன பண்ணி வச்சுருக்காருனா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்பீச் பண்ணிட்டார். என்னென்னா ஒரு காந்தி சிலை, ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு காந்தி சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த காந்தியை கொன்னது வந்து கோட்ஸேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அவர் அது மதம் தீவிரவாதம் அப்படி இன்னும் கொஞ்சம் ஏதோ இழுக்க அது வந்து ஃபுல் சர்ச்சையில் போயிட்டுருக்கு. அது உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நமக்கே என்னத்தை கருத்து சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். ஏன்னா அதுதான், அது அதுக்கு மேலே ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை. அதை கொண்டு போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பானவங்கங்க. அவங்க வந்து எதை செஞ்சால் எந்த நேரத்தில் பரபரப்பு தொத்திக்குங்கிறத ரொம்ப கிளியராக தெரிஞ்சவங்க தான். உடனே அதை கொண்டு போய் கேட்க அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாலும் அது சிறப்பான பதிலாக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் கரெக்டான ஒரு பதில் சொன்னார். என்ன பதில்னா, இந்த இதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் நான் கூற விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இதுவே இப்போ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. கமலை பற்றி கமல் பேச்சுக்கு ரஜினியிடமிருந்து பதில் இல்லை அப்படின்னு, இதேமாரி பண்ணால் கூட பரவாயில்ல. ஏன்னா கமலஹாசன் பேச்சு வச்சதுக்கு வந்து யாருமே பதில் சொல்ல முடியாது. என்னத்தை சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். அவர் இன்றைக்கி என்ன சொன்னார்னா, என்னது தீவிரவாதம் இது சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதம் இந்துக்களிடம் தொடங்கியதுங்கிற இதெல்லாம் தேவையில்லாத கருத்து. இந்த மாதிரி நேரத்தில் அவர் சர்ச்சையான ஒரு பேச்சு பேசி வச்சுருக்காரு, அதுக்கு என்னத்தை இவர் பதில் சொல்கிறது. அழகான முறையில் கடந்து போனது ரொம்ப சிறப்பான முறையில் பார்க்கப்படுது. அதை விட முக்கியமான விஷயம், தர்பார் படம் வந்து ரொம்ப பிரமாதமான முறையில் தயாராகிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் ஷெடியூல் எப்படிங்கிறது பார்க்கணும். ஐ திங்க் இந்த படத்துக்கு நியர்லி 80 கால்ஷீட் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டோம். இப்போ ஒரு 35 முடிஞ்சிடுச்சு. அடுத்த இதில் வந்து பரபரப்பாக இருக்கும். அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.